எனக்கும் போர் அடிச்சு போச்சு. டெய்லியும் அண்ணாமலையை பேசி பேசி பேசி, ஆனால் நேற்றைக்கு பிகை நோட்ஸ் அதில் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு இதை வந்து கொடுத்துருக்குறாப்பில். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பிகை நோட்ஸில் அவரை பற்றி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க சில தலைவர்களை வைத்து. முதல்ல உதயநிதி ஸ்டாலின், இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி, மூன்றாவது அண்ணன் சீமான் அவர்கள். இவர்கள் மூன்று பேரையும் வைத்து ஒரு ஃபன் வீடியோ மாதிரி வைத்து, ஃபன் வீடியோங்கிறது மன்னிக்கணும், ஒரு மீம்ஸ் வீடியோ மாதிரி வைத்து, ஷார்ட் வீடியோ வைத்து காட்டுறாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு சில பதில்களை சொல்லியிருக்கிறாப்பில். அது என்னன்றதை நம்ம இந்த விடையில் பார்ப்போம். அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சி பெற்றிருக்கிறதா? 39 தொகுதியில் வெற்றி பெறுவோம்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை எந்த நம்பிக்கையில் சொல்கிறாரு? நாங்களும் தான் வெற்றி பெறுவோம், எங்களுக்கும் ஓட்டு சதவீதம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு இன்டர்வியூவில் எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, எந்த நம்பிக்கையில் சொல்கிறாரு? உண்மையாகவே அண்ணாமலையை மக்கள் நேசிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு இது இருக்குது. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் வீடியோக்கள் என்னால் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க, என்ன சொன்னார் அண்ணாமலை அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். ஒரு பிரபல தொலைக்காட்சியில், அதாவது யூடியூப் பக்கத்தில், பிரபல யூடியூப் பக்கத்தில் நேற்றைக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறார் அண்ணாமலை. அதில் முதல் வாக்கியம் உதயநிதி அவர்கள் ஏதோ ஒரு இதை சொல்கிறாப்பில், அந்த செய்தி தொகுப்பாளர் வந்து அதை காட்டுறாப்பில். அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதியை ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல போய் கேட்டில் வாட்சி மேனாக நிற்க சொல்லுங்கள், பதவி இல்லை, அதிகாரம் இல்லை, இதெல்லாம் இல்லாமல் நான் போய் வாட்சிமனா உதயநிதியை நிற்க சொல்கிறேன், நிற்பாரா அப்படி நின்றுட்டார் அப்படின்னா, அதாவது ஸ்டாலின் முதலமைச்சருடைய மகனாக இல்லாமல், விளையாட்டுத்துறை அமைச்சராக இல்லாமல், இத்தனை காரு பந்த போஸ் எதுவுமே இல்லாமல், ஒரு சாதாரண எளிய மகனாக, ஒரு எளிய சாமானிய மக்களாக, சாமானிய மனிதனாக போய் கேட்டு வாசலில் நிற்பாரா வாட்சிமனா உதயநிதி அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாருங்க. அப்படி நின்றுட்டார் அப்படின்னா, நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை இதோடு முடித்து கொள்கிறேன், பாஜகவிலிருந்து விலகி நான் ஊரில் போய் ஏதோ கிராமத்தில் ஏதோ வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இதில் ரெண்டும் நடக்காதுன்றது அண்ணாமலைக்கும் தெரியும். ஒன்று, உதயநிதி அவர்கள் கேட் வாசலில் நிற்க போகிறதே இல்லை, அதுக்கான அவருக்கு தேவையும் இல்லை. ஏன் நிற்கணும் அவர்? என்ன சாதாரண மனுஷனா? இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அரசியலை விட்டு விலக மாட்டார், அடுத்த பதவிக்கு தூக்கி போடுவாங்க, அவ்வளோதான். அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி, நீ ஒரு ஆணி, அவ்வளோதான், வேணும்னா வச்சுப்பாங்க, எல்லாம் பிடிங்கி தூக்கி ஏதாவது ஒரு பதில் போட்டுவாங்க. அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன உன் பின்னாடி நிற்கிறாங்க, ஒன் ஆஃப் த கேண்டிடேட் தமிழிசை சவுந்தரராஜன் என்னாச்சு, உனக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க. அதே போல் நீ இன்னொரு நாளுக்கு பின்னாடி நிற்ப அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை நகர்த்தியிருப்பார். சரி, அது இருக்கட்டும். அடுத்தது எடப்பாடி பழனிசாமியை காட்டி ஒரு வீடியோ ஒன்று பேசுகிறாங்க. அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார், இந்த மாதிரி பாஜக விமர்சித்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இரண்டு பெரும் தலைவர்களை பெயர்களை சுமந்து அந்த கட்சி இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கிறது. ஒன்று எம்ஜிஆர், ஒன்று ஜெயலலிதா. இந்த இருவர்களுக்குமான ஓட்டு தான் 30% ஓட்டு. அதை வைத்து உறவு கொண்டாடி, சொந்தம் கொண்டாடி தான் எடப்பாடி அவர்கள் ஓட்டு வாங்குறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இதில் அவர் கோபத்தில் பேசுகிறாரா, விரக்தியில் பேசுகிறார்? உண்மையாகவே எடப்பாடி அவர்கள் அப்படி தான் வந்தார், அப்படி தான் ஓட்டு போடுறாங்க மக்கள். இன்னும் எடப்பாடி முகத்திற்காகவோ அப்படி ஓட்டு போடலை. அம்மா வைத்திருந்த கட்சி, எம்ஜிஆர் ஜெயலலிதா வைத்திருந்த கட்சி, அதுவும் ஒரு ஒரு எப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு செக்டார் மட்டும் தான் இருக்கிறாங்க. அதுவும் இன்னும் இருக்கிறாங்கள வயதானவர்கள், அவர்கள் வந்து எம்ஜிஆர் படத்தை, ஜெயலலிதா படத்தை பார்த்தவர்கள், எம்ஜிஆர் மேலே பற்று உள்ளவர்கள் தான் இன்றைக்கி அதிமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. பெரும்பான்மையான இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் போயிட்டாங்க. இன்னும் பெரும்பான்மை இளைஞர்கள் எந்த பக்கம், திமுக பக்கம், இன்னும் ஏனைய கட்சிகள் பக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பக்கம் போயிடுறாங்க. ஆனால் இவர் சொல்கிறது எப்படின்னா, பாஜக பக்கம் இளைஞர்கள் வர்றதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, சீமான் அவர்களை பற்றி ஒரு வீடியோ ஒன்று காட்டுறாப்பில. அந்த சமீபத்தில் பேசியிருந்தா இல்லையா, ஸ்லீப்பர் செல் அப்படின்ற ஒரு வார்த்தை மிகப்பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக மாறப்பட்டது. என் தம்பியை ஸ்லீப்பர் செல் தான் அண்ணாமலை அங்கே பாஜக அமைச்சிருக்கிறான்னு சொல்லி பேசினார் இல்லையா, அந்த வார்த்தை மிகப்பெரும் பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக மாறுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதில் வந்து சீமானன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கண்டு கொள்ளாத ஒரு அரசியல்வாதி. அவர் இந்த மாதிரி எதிராக ஒன்று பேசினா தான் அவர் வந்து ஃபீல்டில் இருக்குன்னு காட்டிக்க முடியும். ஸோ அதுக்காக அண்ணாமலை விமர்சிக்கிறாரு, ஒரு நாள் வாடாம்பார், ஒரு நாள் தம்பியம்பார், அதெல்லாம் அவருடைய பேச்செல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சாமர்த்தியமாக பதில் சொல்லி நகர்ந்துட்டாரு அப்படின்னு நினச்சோம். நம்ம அதை பிடிச்சிட்டோம். அண்ணாமலை அவர்களும் அதே போல் ஃபீல்ட் அவுட் ஆன ஒரு அரசியல்வாதி தான். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நாளுக்கு நாள் போய் சொல்லுகிறார், எங்க வெப்பம் அதிகமாகிறதுக்கும் ஆள்ற திமுக கவர்மெண்ட்டுக்கு என்னங்க சம்மந்தம்? ஆனால் சூரிய வந்து திமுக கண்ட்ரோலை வச்சுருக்கு, இவங்க விட்ட சூரியனே வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் இது போல் நாளுக்கு நாள் ஒவ்வொரு பொய்யையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற அண்ணாமலை அவர்கள் இப்படி மூன்று தலைவர்களையும் மூன்று விதமாக விமர்சிக்கிறார்.
உதயநிதி அவர்கள் கேட்டு வாசலில் நிற்பாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொருத்தருடைய பெயர் கட்சியில் அவர் நிற்கிறாரு. அவருக்கான ஓட்டு அல்ல, ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களுக்கான ஓட்டு 30% ஓட்டு உழுவதை தவிர இவர்களுக்கான ஓட்டு இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை செய்யமானவர்கள் இந்த மாதிரி வந்து அவர்கள் வந்து டெய்லியும் ஏதாவது ஒன்று சொல்வார், டெய்லியும் ஏதாவது ஒரு கதை பொய் கதை சொல்லுவார், அதை வந்து அதை நம்ம கண்டுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது இவர்கள் எல்லாரும் இப்படி விமர்சித்த அண்ணாமலை, அண்ணாமலையும் விமர்சிக்கணும்ல, அதுக்கு தானே நம்ம இருக்கோம், நம்ம எப்படி அண்ணாமலை விட்டுற முடியும்? அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இது போன்ற இதில் வந்து இன்றைக்கு தேர்தலில் ஒரு இது அப்படின்னா ஃபஸ்ட்டு வேட்பாளர்னு சொல்லுவாங்கல்ல, ஃபஸ்ட்டு ஓட்டர் போடுவாங்கள்ல, அந்த ஓட்டருக்கு வந்து பணம் கொடுப்பதாக பாஜக சின்னம் பொறித்த ஒரு இது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் அது வந்து நாளுக்கு நாள் இந்த மாதிரி பிரச்சனையில் அண்ணாமலை சிக்கிறார். ஒரு பக்கம் மோடியினுடைய அந்த ரோட் ஷோவில் பள்ளி மாணவர்களை நிறுத்தி வைத்தது, இரண்டாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓட்டருக்கு பணம் கொடுக்கறது, இப்படி பல பிரச்சனைகளில் அண்ணாமலை அவர்களும் பாஜகவும் சிக்கிக்கிட்டே இருக்காங்க. நேற்றைக்கு பார்த்திங்கன்னா அதிமுகவினுடைய தொண்டர்கள் கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு மீறி அண்ணாமலை அவர்கள் ஓட்டு சேகரிக்க வராருன்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வாகனத்தை மறிக்கிறாங்க. ஒரு மாதிரி பரபரப்பான தேர்தல் காலத்தில் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஜாலியாக போய் அந்த இன்டர்வியூவை கொடுத்துட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க. அதை தொடர்ந்து இந்த அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கார், ஏன்னா நம்ம தான் தோக்க போகிறோமே, நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கலாம். கொங்கு நாடு பொறுத்தளவு பாஜக ஏன் அந்த அங்க அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட்டில் நாங்கள் கொங்கு பெல்ட்டில் ரொம்ப டைட்டாக இருக்கோன்றதான் அவங்களோட நம்பிக்கை. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு டைட்டாகவும் இல்லை, அங்கே அதிமுக மூலியமாக தான் ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடச்சிது. ஸோ இப்படி மூன்று தலைவர்களையும் வெவ்வேறு மாதிரியாக விமர்சித்த அண்ணாமலைவர்கள் நம்ம சும்மா விட முடியாது இல்லையா, நம்மளும் பதிலுக்கு சொல்லணும்ல அப்படின்றதெல்லாம் இல்லை. அண்ணாமலைவர்களும் இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதை நம்ம வந்து பொறுத்திருந்தோம். அதே இன்டர்வியூவில் அண்ணாமலை கிட்ட இந்த மாதிரி பாஜகவுக்கு ஏன் ஓட்டு போடணுன்ற ஒரு கேள்வி இருக்குது, நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, திமுக அதிமுகவுக்கு எதுக்காக ஓட்டு போடணும், அவருக்கு பாஜகவுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்தால் இது செய்வோம், வந்தால் நாங்கள் நல்லது செய்வோம், வந்தால் மக்களை நல்லது செய்வோம். என்னோடய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்தால் மணிப்பூரில் பிரச்சனை பார்த்தீங்களே, அடுத்தது அரசியலமைப்பு சட்டத்தை இது பண்ணுவோம், ஏன்னா அதான் எங்களுக்கு எதிராக இருக்குது, மனு திரமத்தை கொண்டு வருவோம், இப்படி பல இது என் மைண்ட் வாய்ஸில் ஓடுறது. அண்ணாமலை சொல்லி என்னோடய மைண்ட் வாய்ஸ் ஓடுறது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு அதிமுக இதுக்கு ஓட்டு போடணும், இதுக்கு இதுதான் பதிலா? உண்மையாகவே சீமான் எனக்கு கேட்ட கேள்வி எது ஞாபகம் வருது, நீ ஐபிஎஸ் படித்து எழுதினியா இல்லை பார்த்து எழுதினியா அப்படின்னு கேள்வி கேட்டார்ல, பாஜகவுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னா அதுக்கான காரணத்தையும் அதுக்கான ஒரு இதையும் சொல்லணுமே தவிர, அதை விட்டுட்டு நீ ஏன் அதுக்கு ஓட்டு போடணும், நீ ஏன் இதுக்கு ஓட்டு போடணும், அதேமாதிரி பாஜக ஓட்டு போடணும், இது எப்படிங்க இது சாத்தியப்படும்? தமிழ்நாடு அரசியல் இவர் வந்துட்டு வட மாநிலம்னு நினச்சிட்டார் போல், அவங்க சொல்கிற எல்லாத்தையும் வந்து இது பண்ணிவிட்டு அதை ஏற்றுக்கிட்டு இதை ஏற்றுக்கிட்டு போவாங்கன்னு நினச்சேன்னா, ராமர் கோயில் விஷயத்தை எப்படி தூக்குனாங்க, புசுவான மாதிரி புசுன்னு போயிருச்சுல, அதே போல் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிலையும் தன்னுடைய பாட்சாவை இதை வச்சு காட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு இன்டர்வியூவில் கூட பாஜக இதை செய்யும் வந்தால், பாஜக தமிழ்நாடு இப்போ என்ன பிரச்சனை, வேலையின்மை திண்டாட்டமாக இருக்குது, நான் மத்திய அரசுக்கிட்ட பேசுவேன், நான் எம்பி ஆகிட்டோம்னா மத்திய அரசுக்கிட்ட நான் ப்ரெஷர் கொடுப்பேன், என்னோடய மாநிலத்துக்கு இது செய்யுங்க, என்னுடைய மாநிலத்துக்கு நீட்டுக்கு விளக்கு கொடுங்க, மாநிலத்துக்கு இத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, வேலை கொடுங்க நான் சொல்லுவேன், ஸோ அதுக்காக நான் வந்து ஓட்டு கேட்குறேன், நான் அதுக்கு ஏன் வீரப்பன் மகள் அவங்க இப்போ தான் வந்திருக்கிறாங்க, என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பாவோட கனவுங்க, எங்கள் அப்பா இந்த மக்களை நேசித்தார், நான் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ போல்டாக ஒரு பெண்மணி இவ்வளோ போல்டாக பேச முடியுது. நீங்கள் ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், உங்களால் ஏன் அந்த பதிலை சொல்ல முடியல? ஆக இப்பேற்பட்ட அரசியல்வாதிகள் இங்கே பாஜகவில் இருக்கிறாங்கன்றதை இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு விட்டு விடுக்கிறேன், அண்ணாமலைக்கு ஏன் ஓட்டு போடணும், அவருடைய மௌனத்திற்கா, இல்லை நான் மக்களுக்கு இதாக செய்ய போகிறேன் அப்படின்னு எதாவது போல்டாக பேசியிருக்காரா? ஒன்றுமே கிடையாது. திமுக அதிமுக ஏன் ஓட்டு போட்டீங்க, அது எதாங்க என்னங்க இதெல்லாம் பேச்சு அப்படின்றத கடந்து போகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத இந்த வீடியோவில் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் எப்படியே பெறுது, உங்கள் ஜோஸ்வா, நன்றி, வணக்கம்.